திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சூறைக்காற்றோடு பெய்த கனமழை காரணமாக கோழிப்பண்ணை மற்றும் தென்னந்தோப்பு ஆகியவை முற்றிலும் சேதமடைந்தன. தாராபுரம் பழனி ரோடு தாசநாயக்கன்பட்டியை அடுத்து பொம்மநாயக்கன் வலசு கிராமம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இடி மின்னல் சூறைக்காற்றோடு கனமழை கொட்டியது. அந்த பகுதியில் இருக்கும் கோழிப்பண்ணை, தென்னந்தோப்பு மற்றும் முருங்கை தோட்டம் ஆகியவை இதனால் முற்றிலும் சேதமடைந்தன. கோழிப்பண்ணை மேலிருக்கும் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 100 கோழி குஞ்சுகள் மற்றும் கோழிகள் நசுங்கி உயிரிழந்தன. தெற்கு தோட்டம் பகுதியில் பல விவசாயிகள் பயிரிட்டிருந்த வெங்காயம் மழையில் நனைந்து சேதமாகியிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பயங்கர மழை பெஞ்சது. இந்த சூறாவளி காற்றுல ஓடு வீடுகள்லாம் எல்லாம் சேதமாயிருச்சு. கரண்ட் கம்பம், தென்னை மரம் இந்த மாதிரிக்கெல்லாம் சாய்ச்சிருச்சு. இப்போ வீட்டில் வந்து இந்த பட்டரை போட்டு வச்சுருந்தேன். வெங்காயம் வந்து நடவு வச்சுருந்தேங்க. நடவு வெங்காயம் வந்து நேற்றுக்கு பட்டறையெல்லாம் தள்ளி பூரா நனைஞ்சு சேதப்படுத்திருச்சு. சுமார் ஒரு 3.5 டன் வருங்க. இதனோட மதிப்பு ஒரு 2 லட்சம் ரூபா வருங்க. இப்போ நடவுக்கு என்ன பண்ண தெரியலைங்க, பூரா அழுகி கிடக்குதுங்க. கோழி பண்ணை சரிஞ்சு நிறைய சேதம் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய கோழி செத்துருச்சுங்க. அதே மாதிரி டிராக்டர் கூடவனு இந்த மாதிரி சேதம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சுங்க. இல்லை 2-4 லட்சம் ரூபாய் பக்கம் இருக்குங்க மதிப்பு சேதமானது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றோடு கூடிய மழை பெய்தது. இதனால் தகர வீடுகள், ஓட்டு வீடுகளில் சாலையோரங்களில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சேதமடைந்த இடங்களை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டிருக்கிறார்கள். சாலைகளில் மரங்கள் சாய்ந்திருப்பதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் முறிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.